நாளை மறுமையில் அல்லாஹ் ஏழு கூட்டத்தார்களுக்கு அரிஷின் நிழலை அளிப்பான். அதில் ஒரு கூட்டம் பள்ளிகளோடு தங்களுடைய உள்ளங்களை இணைத்து வைத்திருப்பார்கள். பள்ளியை விட்டு வெளியே வந்தால் மீண்டும் அந்த பள்ளிக்குள் எப்போது நுழைவோம் என்று ஏக்கத்தோடு இருப்பார்கள். அதை தங்களுடைய உள்ளங்களோடு அன்போடு இணைத்து வைத்திருப்பார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான், வ அன்னல் மசாஜித லில்லாஹ், பள்ளிகள் அனைத்தும் அல்லாஹ்விற்கு சொந்தமானவை, அல்லாஹ்விற்கு உரியது என்று. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய இல்லங்கள் ஒவ்வொரு இறையஞ்சக்கூடிய அடியானுடைய வீடுகளாகும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் தான் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர், யார் இந்த பூமியில் அல்லாஹுடைய இல்லத்தை அமைப்பாரோ அல்லாஹ் அவருக்கு சொக்கத்திலே ஒரு வீட்டை அமைப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் அதை நிர்வகிப்பவர்களுடைய சிறப்புகளை சொன்னார்கள். யார் நாளை வறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைப்பான், என்னுடைய அண்டை வீட்டார்கள் எங்கு, என்னுடைய அண்டை வீட்டார்கள் எங்கு என்று மலக்குகள் கேட்பார்கள். யா அல்லாஹ், யார் உன்னுடைய அண்டை வீட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவான். பள்ளிகளை அல்லாஹுடைய இல்லங்களை நிர்வகித்த அந்த நல்லடியார்கள் எங்கே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை தன்னுடைய நெருக்கத்திற்குரியவர்களாக அல்லாஹ் ஆக்கிக் கொள்வான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், யார் காலையிலும் மாலையிலும் அல்லாஹுடைய இல்லங்களை நோக்கி நடந்து செல்கிறார்களோ அல்லாஹ் கண்ணியத்திற்குரிய இடத்தை நாளை மறுமையில் சொக்கத்தில் அமைப்பான் அவர்கள் காலையிலும் மாலையிலும் செல்வதற்கு என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் மேலும் சொன்னார்கள், இருளில் அல்லாஹுடைய இல்லங்களை நோக்கி நடந்து செல்பவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் முழுமையான வெளிச்சத்தோடு அவர்களை நடக்க வைப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹுடைய இல்லங்களோடு நெருக்கத்தில் இருப்பவர்கள், அல்லாஹுடைய இல்லங்களை நிர்வகிப்பவர்கள், அல்லாஹுடைய இல்லங்களோடு தங்களுடைய வாழ்வை இணைத்து வைத்திருப்பவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேசிக்கிறார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய வீடுகளுக்கு அருகில் அல்லாஹுடைய இல்லங்களை அமைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஊர்களில், உங்களுடைய மக்கள் வாழக்கூடிய இடங்களில் அல்லாஹுடைய இல்லங்களை அமைத்துக் கொள்ளுங்கள், அதை சுத்தப்படுத்துங்கள், அதை நறுமணப்படுத்துங்கள், அது அல்லாஹுடைய இல்லங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உங்களுடைய ஊர்களில் அல்லாஹுடைய இல்லங்கள் இருக்கக்கூடிய நிலைமைகளை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். முன்னால் இருந்த தலைமுறை, வரும் தலைமுறைகள் எம்முடைய ஊர்களில் தொழுகையாளிகளாக மாற வேண்டும் என்பதற்காக அல்லாஹுடைய இல்லங்களை பல லட்சங்கள் பல கோடிகள் செலவழித்து அல்லாஹுடைய இல்லங்களை அமைத்த இல்லங்கள் எல்லாம் அடுத்த தலைமுறை வரும்போது கண்டும் காணாமல் வெறும் கட்டிடங்களாக மட்டும் நிர்வகிக்கப்படக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹுடைய இல்லங்களில் உங்களுடைய ஊர்களில் நீங்கள் சென்று அதனுடைய கழிவறையின் நிலைமையை பாருங்கள், உங்களுடைய வீட்டின் கழிவறையின் நிலைமையை பாருங்கள். அல்லாஹுடைய இல்லங்களுடைய கழிவறைகள் எல்லாம் பொது கழிப்பிடங்களை விட மோசமான நிலையில் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் இறையஞ்சக்கூடியவனுடைய இல்லம் அல்லாஹுடைய மஸ்ஜித் என்றார்கள். ஒரு முஃமினுடைய வீடு அல்லாஹுடைய மஸ்ஜித் என்றார்கள். உங்களுடைய வீட்டிற்கு மேல் நீங்கள் பேண வேண்டிய உங்களுடைய முதல் வீடு அல்லாஹுடைய இல்லம் என்றார்கள். இன்று கழிவறைகளுடைய நிலைமை, அன்றைய காலத்தில் கட்டப்பட்ட கழிவறைகள் ஒரு ஆணுடைய மர்ம உறுப்புகள் வெளியே தெரியும் அளவிற்கு சிறுநீர் கழிக்கக்கூடிய நிலைமையில் கட்டப்பட்ட கழிவறைகள் கூட இன்று வெறும் அங்காடிகளைப் போல் பாதுகாக்கப்பட்டு அதே நிலைமையில் இருக்கிறது. அல்லாஹுடைய வீடுகளுடைய கழிவறைகளை பாதுகாக்காமல், அதை பராமரிக்காமல், உங்களுடைய வீட்டின் கழிவறையை நீங்கள் எவ்வளவு கோடிகளை லட்சங்களை கொடுத்து செலவழித்து எதை வாங்கப் போகிறீர்கள்? நாளை மறுமையில் அல்லாஹ் இதை குறித்து உங்களிடத்திலே விசாரிக்க மாட்டானா? அந்த ஊரில் வாலிபர்கள் இருந்தால் கவனத்தில் எடுங்கள். ரமதான் இருக்கிறது, ரமதானுக்கு முன்னதாக உங்களுடைய பள்ளிவாசல்களுடைய கழிவறைகளை சுத்தப்படுத்துங்கள், அதை மேம்படுத்துங்கள், அதை தரப்படுத்துங்கள், அங்கே வருவதை கண்ணியத்தோடு வரக்கூடிய அளவிற்காக்குங்கள். அதை முகம் சுழிக்கக்கூடிய இடமாக ஒருபோதும் அல்லாஹுடைய இல்லங்களை மாற்றிவிடாதீர்கள். அல்லாஹுடைய இல்லங்களை பரிசுத்தப்படுத்துவது ஒவ்வொரு முஃமினுடைய கடமை, ஒவ்வொரு ஊர்வாசிகளாக வாழக்கூடிய உங்கள் எல்லோர்கள் மீதும் கடமை. வாலிபர்களே, அதை உங்களுடைய தலையான பணியாக எடுத்து அல்லாஹுடைய இல்லங்களுடைய கழிவறைகளை ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வக்திற்கும் அதை சுத்தப்படுத்தக்கூடிய பொறுப்பை எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹுடைய பள்ளிகளை நிர்வகிக்கக்கூடியவர்களுக்கு ஒரே ஒரு செய்தியை கூறிக்கொள்கிறேன். அல்லாஹுடைய பள்ளியில், இந்த பூமியில் அல்லாஹ்விற்கு நேசத்திற்குரிய இடத்துடைய நிர்வகிக்கக்கூடிய நீங்கள், உங்கள் பள்ளிகளில் அல்லாஹுடைய இல்லத்துடைய தொழுகையை நடத்தக்கூடிய இமாம்களுக்கு என்ன கண்ணியத்தை கொடுத்திருக்கிறீர்கள்? இந்த தலைப்பை நான் எடுப்பதற்குரிய காரணமே அதுதான். அடுத்த தலைமுறைக்கு பள்ளிவாசல்களுடைய இமாம்களை கிடையாது. இதை இந்த தமிழ் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய இல்லங்களில் நிர்வகிக்கக்கூடியவர்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். இதை ஒரு எச்சரிக்கையாக சொல்லவில்லை, ஒரு அன்பின் அறிவுரையாக கூறுகிறேன். அடுத்த தலைமுறைக்கு இந்த பள்ளிகளுடைய இமாம்கள் என்ற தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் உருவாகவே செய்யாது. ஏன்?
அந்த இமாம்களை நீங்கள் எந்த கண்ணியத்தில் வைத்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் அடுத்த தலைமுறை அந்த இடத்திற்கு வரும். உங்கள் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலையாளின் சம்பளம் கூட இன்று பள்ளிகளில் தொழுகை நடத்தக்கூடிய இமாம்களுக்கு கிடையாது. அவர்களுக்கு வீடு வாசல் இல்லையா? அவங்க வீட்டின் வாடகை எப்படி கொடுப்பார்கள்? அவங்களுடைய குழந்தைகளை எப்படி படிக்க வைப்பார்கள்? அவங்களுடைய குடும்பத்தார்களை எப்படி அவர்கள் பராமரிப்பார்கள்? ஒரு ஏழையின் தரத்தை விட ஒரு இமாமின் தரம் கீழே இருந்தால் அடுத்த தலைமுறை அந்த இடத்திற்கு வருவதற்கு எப்படி ஆசைப்படும்? கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஊர்வாசிகளே, உங்களுடைய ஊரின் இமாமின் பொருளாதாரத்தின் தரத்தை நீங்கள் மேம்படுத்தி கண்ணியத்துக்குரிய இடத்தில் அவரை வைத்தால் மட்டுமே அடுத்த தலைமுறை அந்த இடத்திற்கு வருவதற்கு முயற்சி செய்யும். இல்லை என்றால் அடுத்த தலைமுறை பள்ளிவாசர்களுடைய இமாம்களினுடைய இடத்தை நிரப்பாமல் பள்ளிகள் அனைத்தும் முழுவதும் நிர்வகிக்கப்பட முடியாத அளவிற்கு காலியாகிவிடும். அல்லாஹ் அந்த நிலைமையிலிருந்து நம்முடைய சமூகத்தை பாதுகாப்பானாக. அல்லாஹ்விற்கு விருப்பத்திற்குரிய இடங்கள் அல்லாஹ்வுடைய இல்லங்கள். அதை சுத்தப்படுத்துவது நம்முடைய கடமை, அதை பராமரிப்பது நம்முடைய கடமை, அதை நிர்வகிப்பது நம்முடைய கடமை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் நிர்வகிப்பவர்களுடைய தன்மைகளை சொல்கிறான். அவர்கள் யார்? அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள், மறுமையை நம்பிக்கை கொண்டவர்கள், தொழுகையாளிகள், ஜகாத்தை கொடுப்பவர்கள், அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் அஞ்சாதவர்கள் என்ற வீரர்களை அல்லாஹ் அல்லாஹுடைய இல்லங்களை நிர்வகிக்கக்கூடிய தகுதிக்கு அல்லாஹ் கொண்டு போய் சேர்க்கிறான். இன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக.